Thank you, Jesus. உங்களுடைய சிலுவையின் காட்சி ஆண்டவரே, எங்கள் கண் முன்னாக கர்த்தாவே சோதரம் நாங்கள் நிறுத்துகிறோம். அந்த எருசலேம் நகரத்தில் ஆண்டவரே, வீதியிலப்பா சோதரம் பாடீராண்டவரே, அந்த சிலுவையை தூக்கி கொண்டாப்பா. ரத்தம் சிந்த நீர் ஆண்டவரே, என் தேவனே, அந்த நதியில் நடக்க போது கர்த்தாவே அப்பா, உங்கள் இருதயமெல்லாம் கர்த்தாவே கலங்கும்படியாய். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவானே என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குதானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குதானே என்றென்றைக்கும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குதானே வல்லமையும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குதானே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை தியானம் தாம் செய்ய போகிறதை அறிந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். தேவனை எங்களோடு பேசும் இந்த காலை வேளையில், நீர் சகலத்தையும் அறிந்திருக்கிறீங்கப்பா, நீங்கள் செய்ய நினைத்ததை தடை செய்ய ஒருவராலும் முடியாது, உம்மை புரிந்து கொள்ள கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் ஆமென். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நம் முதலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இவைகளுக்கு பின்பு, எவைகளுக்குன்னா நாம் போன அதிகாரத்தில் வாசித்தது போல, பிதாவுக்கும் அவருக்கும் இருந்த அந்த உறவை, அவருக்கு இருந்த அந்த பாசத்தை, அவருடைய சித்தத்தை, அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அடுத்த வசனம், இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடலோரம் எனப்பட்ட கலிலியா கடலோரம் அவர் வருகிறார். அவர் வியாதிஸ்தரை சுகம் கொடுத்ததை, அவங்க மேலே பாசம் காட்டினது, ஒரு அக்கறை காட்டினது திரளான ஜனங்கள் பார்க்குறாங்க. அதை கண்டு அவருடைய அன்பை, அவருடைய அரவணைப்பையும், அவருடைய பரிகாரியான அந்த தன்மை உணர்ந்து அவரை பின் சென்று வராங்க. இப்போ இயேசு சீஷர்களோடு மலையின் அருகில் மலையின் மேலே ஏறி அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். யூதருடைய பண்டிகை சமயமாக இருக்கிறது, பஸ்கா பண்டிகை. அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டார். அப்போது பிலிப்பை நோக்கி ஒரு கொஷன், இவங்களுக்கு சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளுவோம்? தாம் செய்ய போகிறதை அறிந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்கிறார். பிலிப் என்ன பதில் சொல்கிறார்? John 6th chapter 7th verse. Philip answered him, 8 months' wages would not buy enough bread for each one to have a bite. Another of his disciples, Andrew, Simon, Peter, brothers, spoke up. Here is a boy with 5 small barley loaves and 2 small fishes. But how far will they go among so many? అందుకు పిలిపు, వారిలో ప్రతివాడును కొంచెము కొంచెము పుచ్చుకొనుటకైనాను 200 దేనారములు రొట్టెలు చాలవని ఆయనతో చెప్పాను. ఆయన శిష్యులలో ఒకడు అనగా సీమోను పేదురు సహోదరుడైన అంద్రయ్య, ఇక్కడ ఉన్న యొక్క చిన్నవాణి యొద్ద 5 యవల రొట్టెలు 2 చిన్న చేపలు ఉన్నవి, కానీ ఇంతమందికి ఇవి ఏ మాత్రమని ఆయనతో అనగా, பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்போது அவருடைய சீசரில் ஒருவன், சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரியா, அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாட் கோதுமையும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இந்த சம்பவத்தில் வாசிக்கும் போது இயேசுவை பின்பற்று வருகிற அந்த ஜனங்கள் மேலே அவருக்கு ஒரு கருசனை உண்டு. அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு, அவரை தேடி வருகிறவர்களுக்கு, அவரை விசுவாசித்து இந்த காலங்களிலும் அவரை நம்பி ஜெபிக்கிறவர்களுக்கு, ஆராதிக்கிறவர்களுக்கு, அவரை ஃபாலோ பண்ணுகிறவர்களுக்கு அவர் ஆதரிக்கிறார், அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அந்த காலங்களிலும் அந்த ஜனங்களை பார்த்து இவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணுமே, ஒரு தகப்பனுடைய ஒரு தாயினுடைய உள்ளத்தை அவர் காட்டுகிறார். ஆனால் அங்கே இருக்கிற கூட்டம் 5000 பேருக்கும் மேலே, இவங்களை என்ன கொடுக்க முடியும்? அவர் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் பிலிப்பை கேட்கிறார். பிலிப்பு என்ன சொன்னார்? பதிலை நாம் கேட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களுக்கு நாம் எங்கே போவோம்? இவங்களுக்கு போதாது. ஆனால் இங்கே ஒரு பையன் உண்டு, அவன் கையில் 5 வார் கோதுமையும் அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். ஆனால் அதை அவங்க கொண்டு வந்து இயேசுகிட்ட கொடுக்குறாங்க. இதில் நாம் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்? என்ன சத்தியம்? நம்மிடம் இருப்பதை, நம்மிடம் உள்ளதை தேவனிடத்தில் கொடுக்கும்போது அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அந்த சின்ன பையன் கையில் இருக்கிற அந்த அப்பங்களும் மீனும் அவர் ஆசீர்வதிக்க அது காரணமாக இருக்கிறது. இயேசு அவங்களை பார்த்து என்ன சொல்கிறாராம்? ஒருவேளை நம்முடைய விசுவாசம் கூட, இந்த கொஞ்சம் என்ன நடக்கும், இந்த சிறு பிஸ்னஸ் என்ன நடக்கும், என்னுடைய சிறு இந்த வயசு என்ன செய்ய முடியும், சிறு என்னுடைய வேலை, என்னுடைய ஊழியம் சிறுமையாக இருக்க, அதை நீ தேவனுடைய கரத்தில் கொடுத்து பார். இயேசு என்ன சொல்லுகிறாராம்? 10ஆம் வசனம், இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குரிய 5000 பேராக இருந்தார்கள். பிரியமானவர்களே, 5000 பேர் எவ்வளோ ஒரு கண்ட்ரோலாக, டிசிப்ளைனாக அவருடைய பாதத்தில் இருந்திருப்பாங்க. இப்போ இருக்கிற அந்த PA சிஸ்டம் எல்லாம் அப்போ இல்லையே. எவ்வளோ ஒரு கவனமாக கேட்டு இருப்பாங்க. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அவர் ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கிறார். அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். ஆமாம், தேவன் கொடுக்கறதுல திருப்தி, அதில் கஷ்டங்கள் இருக்காது, கண்ணீர் இருக்காது, அவருடைய ஆசீர்வாதத்தில் சந்தோஷம், சமாதானம். அவர் சொல்லுகிறார் சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாத படிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். Gather the pieces that are left over. Let nothing be wasted. ஒன்றையும் சேதமாய் பண்ணாதே, எடுத்து வையுங்க, சேர்த்து வையுங்கன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறார். அப்படி அவர்கள் சேர்த்து வைத்தார்கள். எவ்வளவா 12 கூடையை அவங்க நிரம்பி எடுத்தார்கள். 12 கூடைகளை நிரப்பினார்கள். இவ்வளோ ஒரு அற்புதம், இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, இங்கே பாருங்கள், தேவனுடைய செய்த அந்த செய்கைகளை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுடைய வியூ, அவங்களுடைய மனதில் தோன்றுகிற எண்ணத்தை திணிக்கிறாங்க. ஆமாம், இதை நான் செய்ய முடியல, இவரை வைத்து நம்ம செய்யலாம், இதை நான் செய்ய, என் பையனை வைத்து செய்யலாம், இது என்னால் முடியல, என் நண்பன். இந்த மாதிரி ஜனனுடைய கூட்டத்தை, இயேசு கிறிஸ்துவாண்டு வருகிற அந்த கூட்டத்தை பார்த்து இன்னொரு கூட்டம் என்ன செய்தான், பிளான் செய்கிறார். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர்கள் கண்டு மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசி சொல்கிற ஒரு கூட்டம். அதில் இன்னொரு கூட்டம் உண்டு. 15ஆம் வசனம் சொல்கிறது, the 15th verse, Jesus knowing that they intended to come and make him king by force, withdrew again to a mountain by himself. రాజుగా చేయుటకు వారు వచ్చి తన్ను బలవంతముగా పట్టుకొనబోచున్నారని యేసు ఎరిగి మరలా కొండకు ఒంటరిగా వెళ్ళాను. ఆదలాల్ அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். இந்த ஜனங்கள் மனுஷன்கிட்ட இருக்கிறதை காட்டிலும் இந்த மிருகங்களே நல்லது, அது தீங்கு செய்யாது, அது நம்மளை திசை திருப்பாது, அது நமக்கு கீழ்ப்படிந்து இருக்கும். ஆனால் அந்த ஜனங்களோ சுயநலம், உலகத்தில் ஆசை, உலக ஆசை, பொருட்கள் ஆசை, பதவி ஆசை. ஆமாங்க, இயேசு என்ன செய்தாராம், விலகி தனியே மலையின் மேல் ஏறி போனார். ஏன், ராஜாவாக்க விரும்பினார்கள், அவரை ஃபோர்ஸ் பண்ணாங்க, பலவந்தமாக அவரை பண்ணணும்னு சொல்லி துடித்தார்கள். ஏன் திரளான கூட்டங்களை ஃபாலோ பண்ணது, ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணாத, அப்படியே யூட்டிலைஸ் பண்ணலாம். ஆமாம், இந்த காலங்களில் நாம் இருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், உங்களை நம்பி அநேகர் உங்களுடைய குணத்தை பார்த்து கிட்ட சேர்களை வைத்து நீ என்ன செய்ய திட்டமாக இருக்கிறாய், பொலிட்டிக்கல் லீடராக நாம் மாறுகிறோம், நாம் உலக பதவிகளை தேடுகிறோம், நாம் பெரியால் ஆக முயற்சி எடுக்கிறோம். இவையெல்லாம் நாம் இயேசு என்ன செய்தார் அதையே நாம் செய்யணும். இயேசு அந்த பதவி ஆசை இல்லை, பொருள் ஆசை இல்லை, பட்டம் ஆசை இல்லை, எந்த ஒரு மேன்மையை அவர் விரும்பலை. அவரை மாற்ற துடித்தவர்கள் மத்தியிலிருந்து அவர் விலகி போனார். பிரியமானவர்கள், இந்த கால வேலையில் அவர் நம்ம உணர்த்துகிற காரியம், நம் இருதயத்தை அவர் கரங்களில் கொடுக்கும்போது அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றுவார். நம்ம உள்ளதை அவரிடத்துல கொடுக்கும்போது, நம்முடைய தாளந்தங்களை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய நேரத்தை அவரிடத்துல கொடுக்கும்போது அவர் அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றுகிறார். அவர் செய்த அற்புதம், சிறு பையன் அங்கே கொடுத்த அந்த மீனும் அப்பமும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தார். திருப்தி அடைந்தார்கள். திருப்தி இல்லாத ஜீவமாக நாம் இருக்கிறோமா? தேவன் பக்கம் திரும்புவோம். அதை கண்ட ஒரு கூட்டம் அவரை தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாக இருந்தாங்க. அவங்க கையிலேருந்து அவர் தப்பி போனார். நாம் தப்பி போகிறோமா, தானாக போய் வலையில் சிக்கிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம், உலக ஆசையிலிருந்து விடுதலை பெறுவோம். அடிவாசனங்களை நாம் படித்து அதைப்படி நடப்போம். தேவனை முக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலக மேன்மைகள், உலக சிற்றின்பங்கள் எங்களை திறப்பாதபடி திசை அப்பா. எங்களை நோக்கமெல்லாம் உங்களுடைய சித்தத்தை நாங்கள் அறிவதே, அதன்படி நடப்பதே. எங்களை தகுதிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. உன்னை நாம மகிமைக்காய் எங்களை ஜீவிக்க வைங்க. இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென்.